விவசாயிகள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெட்ட வெளியில் காத்திருப்பு போராட்டம். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 40 ரூபாய் வசூல் செய்வதுடன் முறைகேடு என புகார். மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற இருந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் குவிந்தனர். இதனால் இட நெருக்கடி ஏற்பட்டது. இதனையடுத்து கொரோனா காரணமாக அதிக கூட்டம் கூடுவதற்கு தடை உள்ளதால் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தை ஆன்லைன் முறையில் நடத்தலாம் என்று கூறி மாவட்ட ஆட்சியர் திருமதி லலிதா ஒத்திவைத்தார். இதனை ஏற்க மறுத்த விவசாயிகள் கூட்ட அரங்கில் இருந்த நாற்காலிகளை வெளியில் எடுத்து வந்து வெட்ட வெளியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே செல்ல முற்பட்டனர். இதனைத் தொடர்ந்து விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மாவட்ட ஆட்சியர் 3 பிரிவாக விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடத்த உத்தரவிட்டார். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்று தங்கள் பிரச்சினைகள் குறித்து எடுத்து கூறினர். தற்போது போதுமான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கவில்லை என்றும் திறக்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 40 ரூபாய் விவசாயிகளிடம் லஞ்சமாக பெறப்படுகிறது என்றும் அப்போது அவர்கள் குற்றம் சாட்டி பேசினர். இதுகுறித்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளிடம் எடுத்து கூறினார். எஸ்ஆர்எம் எல்லாருக்கும் மெயில் இருக்கு, இதோ இருக்கு என்கிட்ட காப்பி மெயில் இருக்கு, எல்லாருக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்கோம். இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அங்க ஒரு இதுக்கு வந்து ஆக்சுவலா 40.5 40.5 கிலோ தான் எடுக்கணும், 42 கிலோ எடுக்கிறாங்க. 42 கிலோ எடுத்து ஒரு அப்படியே பக்கத்திலே ஏன் கேமரா வைக்க கூடாது? என் பேர் ராஜேந்திரன், கேசிங்கன் மயிலாடுதுறை தாலுகா கேசிங்கன். 42 கிலோ எடுத்து 1/2 கிலோ எடுத்து எங்க முன்னாலேயே இன்னொரு கூடையில கொட்டிக்கிறாங்க. மூட்டை ஏத்துற போது அதுல இருந்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவல் 40 தரதான் கணக்கு, 42 கிலோ ஏன் ஒரு கேமரா வைக்கலாம்ல நீங்க அங்க அது மாதிரி வச்சீங்கன்னா இந்த பிரச்சனை வராதுல. மூட்டைக்கு 40 ரூபா கேசிங்கல்ல 40 ரூபா இதுல வந்து புதுசா கல்யாண சோதரத்துல புதுசா சென்டர் திறந்திருக்காங்க, அது வந்து 45 ரூபா வாங்குறாங்க. கேட்டா இங்க டீசல் இன்ஜின் ஓடுது அப்படிங்கிறாங்க. ஊருக்கு இந்த மாதிரி பண்றாங்க. இதை நான் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், எட்டு ரெக்கார்ட் இருக்கு மெயில்ல. அதை வந்து நீங்க இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல.